வணக்கம், மே ஹைதர் அலி சையத். ஆசீர்வாதம் சார். ரோம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. திருக்குரானின் 30வது பகுதி, 2 வரி. துருக்கி முதல் சிந்து பள்ளத்தாக்கு வரையிலான நிலத்தில் குடியேறியவர்கள்தான் ரோமானியரும் பாரசீகரும். வரலாற்றில் ரோமானியருக்கும் பாரசீகருக்கும் இடையே நீண்ட காலம் தொடர்ந்து போர்கள் நடந்து வந்துள்ளன என்பதை நாம் அறிவோம். யார் இந்த பாரசீகர்கள்? பைபிள் மற்றும் குரான் பேசும் ரோமானியர்கள் யார்? பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ள ஐரோப்பாவிலிருந்து மத்திய ஆசியாவுக்கு வந்த குடியேறியர்களான ரோமானியர்கள் ஜெருசலேமில் உள்ள சாலமன் கோயிலை 2 முறை கொள்ளையடித்தவர்கள். இந்த கோவில் ஜேக்கப் என்கிற யாகுப்பின் வழிவந்த செமிட்டிக் கருப்பு இன பழங்குடி மக்களுக்கு சொந்தமானது. ரோமானிய பேரரசு அன்றைய ஐரோப்பாவின் நாகரிகமற்ற காட்டுமிராண்டி நாடாக இருந்தது. பாரசீகர்கள் யார்? இவர்களும் ரோமானியர்கள் போலவே ஐரோப்பாவிலிருந்து வந்து மத்திய ஆசியாவில் குடியேறிய நாடோடி இனத்தவர்கள்தான். இவர்கள் மத்திய ஆசியா முதல் சிந்து சமவெளி வரையிலான பள்ளத்தாக்கில் குடியேறினர். ரோமானிய மற்றும் பாரசீக நாடோடி இனத்தவரால் ஆக்கிரமிக்கப்படுவதற்கு முன்பு துருக்கியிலிருந்து சிந்து பள்ளத்தாக்கு வரையிலான நிலத்தில் வாழ்ந்து மறைந்த நாகரிகமடைந்த மக்கள் யார்? இந்த நிலம் உண்மையில் கருப்பு தமிழினத்திற்கும் செமிட்டிக் கருப்பு இனத்தவருக்கும் உரிமையானது. ஆதமின் முதல் மகனான கெயின் தனது உடன்பிறந்த சகோதரனை கொலை செய்ததால் சபிக்கப்பட்டு நாகரிகத்தின் தொட்டிலான குமரிக்கண்டம் இலங்கை தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அவருடைய வழித்தோன்றல்களே ஐரோப்பாவிலிருந்து உலகெங்கும் பரவி வாழும் வெள்ளை இனத்தவர். இவர்கள் அண்மைக்காலம் வரை வரலாற்றின் இருண்ட காலத்தில் இருந்து வந்தனர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அப்படியென்றால் நாகரிகமடையாத இருண்ட காலத்தில் வாழ்ந்த நாடோடி இனத்தவர் கற்பினத்தவர் வாழ்ந்த நிலத்தில் குடிபெயர்ந்தவுடன் தங்களை ஆரியர் என்று கூறிக்கொள்வது எப்படி? ஆரியர் என்ற சொல்லுக்கு உயர்ந்தவர் என்று பொருள். பிழை செய்து சபிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட கெயினின் குழந்தைகள் தங்களை எப்படி பிறப்பால் உயர்ந்தவர்கள் என்று கூறிக்கொள்ள முடியும்? சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முன்பு துருக்கியில் ஐரோப்பாவிற்கும் துருக்கிக்கும் இடையிலான எல்லைக்கு அருகே இராமாயண போர் நடந்தது என்பதை நினைத்து பாருங்கள். துருக்கி தமிழ் தேசத்தின் ஒரு பகுதி. இன்னும் சொல்லப்போனால் துருக்கி முதல் மத்திய கிழக்காசியா, இந்தோசீனா, இந்தோனேஷியா ஆகிய பகுதிகள் முதல் ஆஸ்திரேலியா வரை தமிழ்ச் சிவனின் வழிவந்த பாண்டிய மன்னர்களால் ஆளப்பட்டது. இராமாயண போரிலிருந்து 2000 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஆரியர்களின் சூழ்ச்சிகளால் தமிழ்ச் சிவனின் வழிவந்த பாண்டிய மன்னர்களுக்குள் ஏற்பட்ட மாபெரும் போரே துருக்கி முதல் சிந்து பள்ளத்தாக்கு வரை நடைபெற்ற மகாபாரத போர். இந்த போரால் பாண்டிய மன்னர்களின் அரசுகள் துருக்கி முதல் சிந்து சமவெளி வரையிலான பகுதிகளில் வலிமை இழந்து வீழ்ந்து அழிந்தது. அதனால்தான் மன்னர்களோ கட்டுக்காவலோ இல்லாத சிந்து சமவெளி பகுதி வரை கெயின் வழிவந்த ஆரியர்கள் எந்த தடையுமின்றி நுழையவும் எதிர்ப்பின்றி குடியேறவும் முடிந்தது. எனவே உயர்ந்த குடிகள் என்று அழைக்கப்பட்ட பாண்டிய மன்னர்களின் நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டதால் ஆரியர்கள் தங்களை தாங்களே உயர்ந்த குடிகள் என்று அறிவித்துக் கொண்டனர். இப்படித்தான் சபிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட கெயினின் வழிவந்த நாடோடி இனத்தவரான பாரசீகர்கள் தங்களை பிறப்பால் உயர்ந்த குடிகள் என்ற பொருள்படுத்திக் கொண்டு ஆர்யா என்று அழைக்கத் தொடங்கினர். வணக்கம், தேங்க்யூ.